cauliflower 65 எப்படி chicken 65 வந்து ரெடி பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் cauliflower 65 ரெடி பண்ணலாம். அதே மாதிரி டேஸ்ட், ஒரு சிக்கன் சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட். மசாலா தேவையான எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு சிக்கனுக்கு எடுக்கிற மாதிரி அதை நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும். மைதா, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் வந்து அரிசி மாவு, அப்புறம் முளவடி, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் இதோட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தா போதும், நல்லா அதோட எசன்ஸ் இறங்கும். அதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரை ஒரு கொதிக்கிற வாட்டரில் நல்லா வந்து மஞ்சள் போட்டு கழுவிட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு எடுத்தோம்னா அந்த பச்சைத்தன்மை வாசம் ரிமூவ் ஆகிடும். அப்புறம் அதை நல்லா வடிகட்டிட்டு இந்த மசாலாவில் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சால் போதும், அதுவே நல்ல மசாலா ஃபுல்லாக அதில் உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் நாம் ஆயில் ரொம்ப அதிகமாக தேவையில்லை. சில்லி சிக்கன் மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றுன அவசியமே இல்லை. காலிஃப்ளவர் சில்லிக்கு கொஞ்சம் ஆயில் இருந்தால் போதும், ஒன்ஸ் அதிலேயே வந்து நாம் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா காலிஃப்ளவர் ஆயில் எடுத்துக்காது அதிகமாக. சிப்ஸு சாப்பிட்ற மாதிரி மொறு மொறுனு டேஸ்ட்டாகவும் சிக்கன் டேஸ்ட்டு, ஆனால் சாப்பிடும்போது காலிஃப்ளவர் சில்லி வந்து சிப்ஸு மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் யூசேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதே தயிர் சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் சில்லி மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுட்டா போதும். இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ற தன்மையாக ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது. சப்ஸ்கிரைப்.